தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் தொடர்பான வழக்கில் அனைத்து வழக்குகளையும் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கம் கடந்த 2016 ஆண்டு சங்கத்தின் முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக தீநகர் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு தொடர்பாக புகார் அளித்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தாததால் உயர்நீதிமன்றத்தில் தொடர் வழக்கில் இறுதி அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 4 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிக்கவில்லை என ஒளிப்பதிவாளர் சங்கம் சார்பில் அதன் செயலாளரும் நடிகருமான இளவரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2023 டிசம்பர் 12 காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்ததாக இளவரசு பொய் சொல்கிறார் என காவல்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து நடிகர் இளவரசுவின் தொலைபேசி பதிவுகள் மற்றும் லொகேஷன் ஆகியவை காவல்துறை தரப்பில் சமர்ப்பிக்கப்பட்டன. அதன் மூலம் இளவரசு காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்கவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து தவறான தகவலை தெரிவித்ததற்காக பகிரங்க மன்னிப்பு கோரிய நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது இளவரசு மன்னிப்பு கோரியதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 2016 அளிக்கப்பட்ட புகாரில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு காவல்துறை விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை தாக்கல் செய்ததை ஏற்க முடியாது என குறிப்பிட்டனர். அனைத்து வழக்குகளையும் காவல்துறை மெத்தனமாகவே நடந்து கொள்வதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் செயலுக்கு கண்டனமும் தெரிவித்தார். சங்க நிதியை முறைகேடு செய்ததாக தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை சாதாரண மனிதர்களின் புகார் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது கேள்விக்குரிய என குறிப்பிட்ட நீதிபதி, இதுபோல பல வழக்குகளில் காவல்துறை தாமதமாக விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்வதாக கருத்து தெரிவித்தார். மேலும் சங்க முறைகேடு தொடர்பாக 2016 தொடுக்கப்பட்ட புகார் மீது 8 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் பிப்ரவரி 5 தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார்.